சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. 12வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. மே 2வது வாரம் வரை நடைபெற உள்ள இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதின. முதலில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். முடிவில் 17.1 ஓவரில் 70 ரன்கள் எடுத்து பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 71 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 17.4 ஓவரில் 71 ரன்களை எடுத்து வெற்றி இலக்கை எளிதில் எட்டியது. இதனால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. That'll do. Last year's champions start Vivo IPL 2019. Comprehensive. They were brilliant with the ball, particularly up front from Harbhajan Singh. இந்த ஐபிஎல் போட்டியில் சுரேஷ் ரெய்னா 5000 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டிக்கெட் விற்பனை மூலம் வசூலான 2 கோடி ரூபாய் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது.